அமெரிக்காவில் கனமழை மற்றும் சூறாவளி புயல் காரணமாக 2600 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவான சூறாவளி புயல் அமெரிக்காவின் 10 மாகாணங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் வாஷிங்டன், நியூயார்க், டென்னிசி, அரிசோனா உட்பட 10 மாகாணங்களை சூறாவளி புயல் தாக்கியது. கனமழையின் காரணமாக பல இடங்களில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மேரிலாண்ட், வெர்ஜீனியா, தெற்கு மற்றும் மத்திய அட்லாண்டிக் மாகாணங்களில் 1,000,000 வீடுகள் இருளில் மூழ்கின. மேலும் 2,600 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர் விடுமுறை மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், வார இறுதி நாட்கள் சுதந்திர தினம் ஆகியவற்றை முன்னிட்டு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பாக ஆகஸ்ட் 11, 12, 13, 15 ஆகிய தேதிகளில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு கூடுதலாக 1,100 சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம் போன்ற இடங்களில் இருந்து முக்கிய இடங்களுக்கு இயக்கப்பட உள்ளதாகவும், பெங்களூருவில் இருந்து பிற இடங்களுக்கு 400 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.